அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ டே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 31st. மார்க்கெட் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும்போதே இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கொடுத்துச்சு. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே வந்து செல் கால் ஜெனரேட் ஆனபடியே ஃபினிஷ் ஆனதுனால நமக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணது ஓப்பனிங்லேயே 8000 ரேஞ்சை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள் 8000க்கு கீழே தான் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் சைட்லேயே தான் ட்ராவல் பண்ணிச்சு. 7700 ரேஞ்சுக்கிட்ட அப் அண்ட் டவுன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 o'clock வரைக்கும் டவுன் மொமெண்டமாக இருந்தது. ஆஃப்டர் 11 ஒரு 11 மணிக்கு அப்புறம் பாருங்கள் மொமெண்டம் சேஞ்ச் ஆகி பையிங் ட்ரெண்டாக மாறுது. ஸோ கண்டினியூஸாக ஏறினதில் 7702 பை பண்ணலான்னு வந்துச்சு. வந்தது அடுத்து 22 ஃபர்ஸ்ட் டாரட், அடுத்து 41 செகண்ட் டாரட்டுன்னு டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணது இப்போ பையிங் மொமெண்டமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 12 PM கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 7770 ரேஞ்சில் 12 PM கிட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் போகுது. ஆஃப்டர் 12:55 மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வருது. 7769 ரேஞ்ச் கிட்டக்க இப்போ ட்ரேடிங் போகையில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து அகைன் சேஞ்ச் ஆகுது. அதனால் நமக்கு இப்போ செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. நம்ம எவ்ரிடே மார்க்கெட்டில் ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் கொஞ்சம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஒரு 12 PM அப்புறம் என்ன கால் வருதுன்னு அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு 12 PM அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. செல் அட் 7767 அப்படின்ட்டு வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு அந்த செல் கால் கீழே 2 ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்கலாம். அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து 7747.58 இருக்குது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு 4 மினிட்ஸ் கழிச்சு இப்போ 5th minute பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைட் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் அந்த 4 மினிட்ஸ் வந்து செல்லிங் ரேஞ்ச்லேயே ட்ரேடிங் போனது, இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் டவுன் சைட் மொமெண்டம் கொடுக்குது. இப்போதைக்கு ஒரு 7 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் சைடில் 7750 ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ 7767 வந்த செல் கால் இப்போ 7750 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் டவுன் சைட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போச்சு, அதுக்கப்புறம் டவுன் சைட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டே வந்துச்சு. 90% டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. பட் அங்கேருந்து கொடுத்த ரெக்கவரியில் மார்க்கெட் மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் 12 PM கடப்புறம் கிடச்ச ஒரு செல் கால் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.